லோயர்ல இருக்கிறதுனால தண்டவாளத்தை கீழே பாக்குற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா போறோம். பிரெட்டுக்குள்ள வந்து ஆம்லெட் வச்சுட்டு மேல பிரெட் வச்சிருக்காங்க. இதான் பிரெட் ஆம்லெட் தான். என்ன புத்தாட்டது, சுட சுட இட்லியை புட்டு போட்டு நல்லா ஊத்தி கொடுத்துருக்காங்க சாம்பார். டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணது தேஜாய் தான், ரெண்டு முறை போயிருக்கான். அதெல்லாம் முடியாது. இந்த ட்ரெயின்ல வந்து ரொம்ப ஏசி அதிகமா இருக்கு, குளிர ஆரம்பிச்சிருச்சு. இந்த புள்ள பூச்சி வேற நெளிஞ்சிக்கிட்டே இருக்கு. நாம் யாருக்கு என்ன திங்கி செய்தோம்? இந்த ஊர்ல என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி இருக்கு. ஓ, இதுதான் பிசிபிலா பாத்தா? காரா பூந்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஏய், இது ஏதோ சுய மாதிரி கொடுத்துருக்காங்க பாஸ். ஆனா மினிமல்ஸ்க்கு பொங்கல் கொடுத்ததுதான் இங்கதான் பாக்குறேன். பெங்களூர் வந்து கரெக்டா 1:10 வந்து ரீச் ஆயிடுச்சு. மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். என்னால இதுல உட்காந்துட்டே வர முடியல 6 hours. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. நாங்க எங்க போறோம் அப்படின்னா சென்னை டு பெங்களூர், பெங்களூர்ல இருந்து மைசூர். சென்னையை வந்து நிறைய சுத்தி சுத்தி நம்ம நிறைய எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம மைசூர்ல போயிட்டு அங்க இருக்க டூரிஸ்ட் பிளேஸ், ஃபுட் ஸ்பாட் எல்லாமே வந்து கவர் பண்ண போறோம். முடிஞ்ச பெங்களூர்லயும் கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. இப்போ வந்து என்னன்னா, நாங்க வந்து பெங்களூர் ட்ரெயின் பிடிக்க போயிட்டு இருக்கோம். வழக்கமா கார்ல தான் போவோம். இந்த வாட்டி வந்து ட்ரெயின்ல போலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து காலையிலேயே புக் பண்ணியாச்சு. 7:25 ட்ரெயின். இப்போ வந்து நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நிக்கிறோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து ட்ரெயினை பிடிக்கலாம். ஸோ இது வந்து எங்க கூட சேர்ந்து நீங்க வந்து ட்ரெயின் ஜேர்னி ஏதாவது என்ஜாய் பண்ண போறீங்க. அப்புறம் மதிய லஞ்ச் எங்க கவர் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. வாங்க போலாம். பார்த்துக்கிட்டியா தேஜா? நம்ம ட்ரெயின் கேஎஸ்ஆர் பெங்களூர் டபுள் டக்கர் 7:25. அங்கே பேர் மேலே போடுறாங்க பேர் நம்ம ட்ரெயினோட பேர். இப்போ நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிடலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து சென்ட்ரல் ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து டிஃபன் வாங்கிட்டு போக போகிறோம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட முடியாது, அதனால் நம்ம பார்சல் வாங்கிட்டு ட்ரெயினில் போய் தான் சாப்பிட போகிறோம். 3 சாம்பார் இட்லி பார்சல். பார்சலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஆச்சு? சாம்பார் இட்லி வந்து 45 ரூபீஸு, சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 15 ரூபா 3 பார்சலுக்கு. மொத்தம் வந்து 150. இப்போ நம்ம ட்ரெயின்லலாம் புக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட் ஜாஸ்தியாகும், வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது. சரி, இதை வாங்கிட்டு போயிட்டோன்னா சாம்பார் இட்லியாக நம்ம வந்து பொறுமையாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து ரயில் கோச் ரெஸ்டாரண்ட் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா தாராளமாக சாம்பார் ஊற்றி நல்லா கொடுக்குறாங்க பாஸ். ஸோ 3 பார்சல் வாங்கியாச்சு போதும். மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் நம்ம நிறையவும் சாப்பிட மாட்டோம். வாங்க வாங்க கிளம்புங்க. தேஜாய்க்கு வந்து 2 வயசாக இருக்கும்பொழுது நாங்கள் ட்ரெயினில் போனோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழித்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரெயின்லேயே போகிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கார் ட்ராவலிங் தான். நம்மளோட ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 7 ஒரு வழியாக சொல்லிட்டாங்க. நம்ம வந்து அந்த பிளாட்ஃபார்ம் அண்ட போய் நிற்கிறது பெட்டர். இப்போ வந்து நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கும் தேஜாய், 10, 8 நம்ம வந்து 7 பிளாட்ஃபார்மில் தான் போய் உட்காரணும். ஸோ நம்மளோட ட்ரெயின் வந்து வந்துருச்சு டபுள் டெக்கர். ஓ, டபுள் டக்கர், 2 அடுக்குடா இது. ஓகே, நம்மளோட கம்பார்ட்மெண்ட் இதுதான். ஏறுறோம், உள்ள ஏறிவிட்டோம். என்ன டைட்டா இருக்கு கதவு, அம்மா கேக்குடா, முடியுமா? இது திறக்கிறதுக்கே தனியா ஸ்ட்ரென்த் வேணும் போலக. உள்ள வந்துருங்க. டைட்டா இருக்கு கதவு. இருடா இருடா, சீட் பார்த்து உட்கார வைக்கணும். கீழே வருமா? கீழே அப்ப ஓகே. ஒரு வழியை கண்டுபிடிச்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. எங்களுக்கு வந்து லோயரில் கிடச்சிருச்சு. கீழே இருக்கும், ரொம்ப இடுக்கமாக இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயின் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. இதுதான் இருந்துச்சு, சரி. ஆனால் அதுக்கு மேலே இருக்குது, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே இருக்குது 7:25 கரெக்டாக நம்ம ட்ரெயின் எடுத்துட்டாங்க. இப்போ ட்ரெயின் வந்து என்னென்னா இப்படி போகுது. ஆக்சுவலாக சீட் அந்த சைடு தான் நல்லாயிருக்கும், பட் இந்த சைடு இப்படி போகுது ட்ரெயின். அதனால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியல. சரி ஓகே, கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிட்டே போவோம். இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் வரல. இப்போ தான் 7:30 ஆகுது. இப்போ தான் ட்ரெயின் அப்படியே மூவ் ஆகுது. ஆக்சுவலாக நாங்கள் லோயரில் இருக்கிறதுனால தண்டவாளத்தை கீழே பார்க்குற மாதிரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இருக்குது தண்டவாளம். இந்த மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறோம். இதுக்கு மேலே இருக்குது, 3 கம்பார்ட்மெண்ட் இருக்குல்ல மொத்தம். இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே ஒன்று இருக்குதுல்ல, கொஞ்சம் அப்படி தான் வருது. டபுள் டெக்கர் தான். ஸோ நம்ம வந்து இப்போ நீங்கள் உள்ளே வரும்போதே பார்த்துருப்பீங்க, நான் அப்புறமா வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த கம்பார்ட்மெண்ட்டை. சார் வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு. இந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப பிடிச்சிருக்கான் அவருக்கு. இங்கே சாப்பிட இருக்கான், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் வைக்க இடம் இருக்கான். அவர் இதான ஃபஸ்ட் டைம் வராரு ட்ரெயினில், அதனால் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஏசி இருக்கான், மேலே பேக் வைக்கிறதுக்கு இருக்கான், ஆமாம் ஃபோன் வைக்கிறதுக்கு சார்ஜர் இருக்கான். கார்லேயே போயிட்டு போயிட்டு அவருக்கு வந்து இப்போ ட்ரெயினில் வர்றது இதெல்லாம் பார்த்த உடனே அப்படியே ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆகுறாரு அவர். பார்ப்போம் எவ்வளோ நேரம் இந்த ஜேர்னி அவர் தாக்கு பிடிக்கிறாரு. ஆமாம், ஜன்னல் முடிகிறதுக்கு ஸ்க்ரீன் இருக்கான். சரி, தேஜா இந்த சைடு உட்காந்து அவர் அப்படிக்கே பார்க்க போகிறாராம். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த நம்ம சென்ட்ரல் கோச் ட்ரெயின் கோச் ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கியிருக்கோம். நல்லா சுட சுட இட்லியை புட்டு போட்டு நல்லா ஊற்றி கொடுத்துருக்காங்க சாம்பார். பேக்கிங் பண்ணும்பொழுது பார்த்தேன், இந்தாங்க ஓப்பன் பண்ணுங்கள் சார்.
அது பிளாஸ்டிக் ஸ்பூன் அந்த மர ஸ்பூன் தான். இட்லி நல்லா புட்டு போட்டு நிறைய சாம்பார் ஊற்றுனாங்க தாராளமாக. 45 rupees இது பரவாயில்ல, வர்த்து தான். நாம் பேக்கிங்கோடு சேர்த்து 50 rupees. ஓகே, நாங்கள் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். தேஜாய் வந்து சாப்பிட்டுட்டு வந்து வச்சுட்டான். அவனுக்கு வந்து காலையில் சாப்பிட பிடிக்கல, அதனால் வச்சுட்டாரு சார். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சீரியல் பார்த்துக்கிட்டே சாப்பிட்றேன். நல்லா இருக்குது அந்த ரயில் கோச் ரெஸ்டாரண்ட்டில். என்ன சாம்பார் வந்து கொஞ்சம் பத்தலை, ஊற்றினாது நிறைய ஊற்றின மாதிரி தான் இருந்தது, ஆனால் பத்தலை. இப்போ நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி கட்டிட்டு போயிடுவீங்களா, இல்லை எப்படியே சாப்பிட்டுப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதே சொல்ல இங்கேயும் வந்தது, டீ வந்தது, டீ வாங்கி குடித்தோம், இட்லி பொங்கல்னு வந்தது. பட் இதை விட இது பெட்டர் அப்படின்ட்டு நாங்கள் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு டீ குடித்தோம், சுமாராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறோம், அதுக்கப்புறம் இட்லி வடை, இட்லி வடை, இட்லி வடை, அதுக்கப்புறம் காஃபி, காஃபி, காஃபி. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து காஃபி வந்து குடிக்கிறோம். ஓகே, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, காஃபி பரவாயில்ல. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் வந்து ரொம்ப ஏசி அதிகமாக இருக்குது, குளிர் ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல் ஏசியாக, அதனால் குளிருது. அதான் கொஞ்சம் சூடாக காஃபியை குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:35. எங்களுக்கு ரீச்சிங் வந்து 1:10 தான் ரீச் ஆகுது. அது வரையும் இந்த ட்ரெயினில் தான் போனோம். அதுக்குள்ளே இந்த புள்ள பூச்சி வேற நெளிஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்கே பாருங்கள் எங்கே போய் உட்காந்துட்டு இருக்குன்னு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? என்னடா தேச்சாய், கம்ஃபர்டபுளாக இருக்கா? பாதி வச்சிருக்காரு. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா சாருக்கு மில்க் ஷேக்கு, ஆனா கடைக்குள்ள இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு போயிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பிஸ்கெட் வாங்கினாரு. நான் பிரெட் ஆம்லேட்டுன்னு சொல்லி போச்சு, தூங்கிட்டு இருந்தேன், நான் எந்திரிச்சு வாங்கினேன். பிரெட்டுக்குள்ள வந்து ஆம்லேட்டை வச்சுட்டு மேல பிரெட் வச்சுட்டாங்க. இதான் பிரெட் ஆம்லேட்டா? என்ன வழக்கமா கடையில இருக்க அந்த பிரெட் ஆம்லேட் மாதிரி யோசிச்சேன், பட் இது இந்த மாதிரி இருக்கு. பிரெட்டு சாஃப்டா இருக்கு, ஆனா பரவாயில்ல. ஆம்லேட் வந்து நல்லா ஆனியன் ஆம்லேட். நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக சாப்பிட்டோம்னா வயிறு ரொம்பிடும். ஆக்சுவலாக இது ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கனால வெளியே வேடிக்கை பார்க்க கூட முடியல. இந்த சைடு அந்த சைடு ரெண்டுமே அடைச்ச மாதிரி இருக்கா? இவ்வளோதான் இருக்குது பார்க்குறதுக்கே. அதுவும் இப்படி இப்படி போகுது, ரிவர்ஸில் போகுது இல்லையா? சரி சரியாக பார்க்குறதுக்கு முடியல. நான் அந்த மாதிரி ட்ரெயின்னு நினச்சேன். இந்த டபுள் டக்கரே ஏறக்கூடாது, நல்லாவே இல்லை. இது வரும்போது தான் டபுள் டக்கர் தான் புக் பண்ணி தொலைச்சிருக்கோம். மறுபடியும் முதல்ல அது என்ன பண்ணுறது? இதுதான் வந்து கிடச்சிது. வேறு நைட்டு ஆக்சுவலாக நாங்கள் இது மாதிரி இவ்வளோ லாங் ஜேர்னிலாம் வந்து நைட்டு தான் புக் பண்ணுவோம். நைட் ட்ரெயின் கிடைக்கவே இல்லை. சரின்ட்டு காலையிலே புக் பண்ணி மதியம் போய் இறங்கிடலாம் அப்படின்ட்டு இதை இது பண்ணோம். ஏன்னா போர் அடிக்கும் ரொம்ப லாங். பகலில் ஃபுல்லாக நம்ம வந்து உட்காந்துட்டே போகிறோம்ல, அது போர் அடிச்சுட்டே இருக்கும். நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி லாங் ட்ராவல் போகிறோம்னா நைட்டு ஏறணுமா, தூங்கணுமா, காலில் போய் இறங்கணுமா, அதுதான் பெட்டர். அதுவும் எங்களுக்கு கார்லேயே போயிட்டு இந்த ட்ரெயின் செட் ஆகலை. என்னெல்லாம் சாப்பிட்டுருக்கான் பாருங்கள் மக்களே. டாய்லெட்டை வந்து யூஸ் பண்ணது தேஜாய் தான், ரெண்டு முறை போயிருந்தான். இப்படி தாண்டா அசிங்கப்படுறது தான் வாழ்க்கையில, அதெல்லாம் முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ எந்த இடத்துல நிற்கிறோன்னு தெரியல. நம்ம வந்து பிளாட்ஃபார்முக்கு கீழே இருக்கோம். எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குது பிளாட்ஃபார்ம். எல்லோரும் மேலே உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்க மாதிரி தெரியும். நம்ம வந்து தண்டவாளத்துக்கு கீழே இருக்கோம், ட்ரெயின் வீலோடு ஒட்டி உட்காந்துருக்கோம். கால் கீழே பார்த்து வச்சு இறங்கணும், ஹோல்ஸ் இருக்கும், பார்த்து இறங்கு. ஓ மை காட், அப்பாடா. இப்போ ஒரு வழியாக வந்து நம்ம பெங்களூர் வந்து கரெக்டாக 1:10 வந்து ரீச் ஆகிடுச்சு இந்த ட்ரெயின். ரொம்ப மோசமான எக்ஸ்பீரியன்ஸ். என்னால் இதில் உட்காந்துட்டே வர முடியல 6 hours. நம்ம வந்து மோஸ்ட்லி நைட் ட்ரெயின் எடுக்கிறது தான் பெட்டர். நாங்கள் அப்படி தான் எடுப்போம். இது ட்ரெயினே கிடைக்கலன்றனால இதை புக் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து பெங்களூரில் ஏன் இறங்குனீங்க அப்படின்னு கேட்பீங்க. கண்ணன் சாருக்கு ஒரு ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா லன்ச்சு வந்து இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து மைசூர் வந்து கிளம்ப போகிறோம். மைசூருக்கு முன்னாடி நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். அங்கே ஒரு சூப்பரான ரெசார்ட் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அந்த ரெசார்ட் வந்து ரிவரோடு இருக்கும். ஸோ தலை காவேரி பக்கத்துலேயே வருது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரப்போகுது. இப்போ நம்ம வந்து லன்ச் சாப்பிட எங்கே போகிறோம் அப்படின்றத பாருங்கள். பாத்தியா எவ்வளவு குழிக்குள்ள கடந்திருக்கோம் நாம, எவ்வளவு குழிக்குள்ள இருந்திருக்கோம் பாரு. இப்படி இருந்தா எப்படி? எத்தனை கிலோமீட்டர் நாம இங்கிருந்து?
டோ கிலோமீட்டர். ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட், சதர்ன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளேயே இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே தான் வந்திருக்கோம் சாப்பிட. இங்கே என்ன ப்ரைஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன், டேஸ்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். சப்போஸ் ட்ரெயின் விட்டு இறங்குறீங்க அப்படின்னா இங்கே கூட சாப்பிட்டுக்கலாம். மினி மீல்ஸ்னால் இதில் என்ன வரும், தால் மக்கானி மினி மீல்ஸ், சவுத் இந்தியன் மினி மீல்ஸ், சவுத் இந்தியன் மினி மீல்ஸ் இருக்கா? ஓகே, மினி மீல்ஸ் எவ்வளோ? 110. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிரியாணிஸ் போகுது, அதுக்கப்புறம் வந்து மினி மீல் போயிட்டுருக்கு அண்ட் ஃபுல் மீல்ஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. எனக்கு வந்து இப்போ இந்த ஹோட்டலில் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல, அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மினி மீல் ஆர்டர் பண்ணுறோம். எப்போவும் நாங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோன்னா லைட்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு அது டேஸ்ட் நல்லா இருந்து அப்படின்னா தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டு மினி மீல் மட்டும்தான் சொல்லியிருக்கோம், அதில் வந்து கர்ட் ரைஸ் வந்து, அதுக்கப்புறம் பிசிபிலா பாத் அப்படி இல்லை, அப்புறம் வெரைட்டி ரைஸ்லாம் வரும்னு இருக்காங்க. டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்குது, நீங்கள் அப்படியே பிளாட்ஃபார்ம் விட்டு இறங்கி வந்தீங்கன்னா நம்ம வந்தோம் இல்லையா, ஸோ கீழேயே இருக்குது. மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட் பேர் என்ன, பவுல்ஸ் ஆஃப் பிஜிலிங். வெஜ் பிரியாணி 150, தந்தூரி ஆலு பிரியாணி 200, எல்லாமே 200 மேலே இருக்குது. சிக்கன் ஹைதராபாதி தம் பிரியாணி 250, பட்டர் சிக்கன் பிரியாணி 250, ஸோ எல்லாமே வந்து 250 அந்த மாதிரி இருக்குது. சிக்கன் சுக்கா பிரியாணி, சிக்கன் தொன்னை பிரியாணி 220, எல்லாமே 200 மேலே இருக்குது. இதுதான் மினி மீல்ஸ் வந்து நம்மளோட மினி மீல்ஸ் 110. அண்ட் நார்மலாக வந்து இங்கே போட்டிருக்க மினி மீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தால் மக்கானி மினி மீல், பன்னீர் மினி மீல்ஸ், மசாலா பன்னீர் டிக்கா மீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, கதை சிக்கன் மீல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல எனக்கு. நான் முதல்ல நம்ம ஊர் ஐட்டமை சாப்பிடுவோம், நம்ம தெரியாமல் எதையும் கை வைக்கக்கூடாது. அப்புறம் வேணும்னா இதை ஆர்டர் பண்ணிக்கலாம். அது என்னென்னமோ இருக்குது டிஃப்ரெண்ட்டாக. எங்கள் ஊர்லன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் ரைஸ்ன்னு இருக்கும். இந்த ஊரில் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க, சப்பாத்தி இருக்குது, ஐயோ இதுதான் பிசிபிலா பார்த்தா, காரா பூந்திலாம் போட்டிருக்காங்க. இது வந்து லெமன் ரைஸ் பார்க்கும்போதே தெரியுது. இது பொங்கலா? இது பொங்கல்லாம் கொடுக்குறாங்க மினி மீல்ஸில், காலில் வச்சதும் மீந்து போச்சுன்னு கொடுத்துட்டாங்களோ. இது வந்து இந்த இது கோவக்காய் பச்சை பயிர் போட்டு ஏதோ பொரியல் செஞ்சுருக்காங்க. ஏய், இது ஏதோ சுயம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாஸ். ஸ்வீட்டுக்கு கேசரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்பாத்திக்கு வந்து இந்த ஏதோ ஒரு குருமா மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே வந்து சப்பாத்தி வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சப்பாத்தி வந்து நம்ம ஊர் சப்பாத்தி மாதிரி இருக்கா, எப்படி இருக்குன்னு தேஜாய் தான் வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்க்க போகிறாரு. பெங்களூர் ஃபுட்டை எப்படி இருக்குடா, எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? சரி, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக வெறும் ஒரு பொட்டேட்டோ போட்டு ஒரு குருமா மாதிரி வச்சுருக்காங்க, நல்லாதான் இருக்குது. கேசரி செம்ம சூப்பராக இருக்குது. இது சுயம் மாதிரி இருக்குது, தித்தி போண்டாவோ? ஆமாம், இது வந்து நம்மளோட அந்த தித்தி போண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. ஆனால் இது வந்து லெமன் ரைஸ், நம்மளோட ரைஸ்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா பிசிபிலா பாத், பிசிபிலா பாத்துக்கு வந்து இவங்க மேலே வந்து அந்த கரை பூந்திலாம் போட்டு கொடுக்குறாங்க, நல்ல குழையாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது, டேஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த ஊர் காய் பொரியல் எப்படி இருக்குது பார்க்கலாமா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற கோவக்காய் பொரியல் வந்து அவங்க பச்சை பயிர்லாம் போட்டு அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்கள் ஊர் பொங்கல் எப்படி இருக்குது பார்க்கலாமா? பொங்கலுக்கு சாம்பார்லாம் கொடுக்கலையே, இந்த குருமாவை தொட்டுக்கணுமோ? ஆனால் மினிமல்ஸ்க்கு பொங்கல் கொடுக்குதுன்னு நான் இங்கே தான் பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. மோசம்லாம் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே டேஸ்ட் வைஸ் குட். ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இப்படி ட்ரை பண்ணலாம். ஸோ சாருக்கு வந்து நான் டேஸ்ட் பார்த்துட்டு அவனுக்கு ஏதாவது வாங்கி ஊட்டலாம் அப்படின்ட்டு, வேஸ்ட் பண்ணுவான் அப்படின்றதுனால அவர் எது விரும்பி சாப்பிட்றதோ அதை கொடுத்துக்க வேண்டியதான். ஓகே, நம்ம வந்து சாப்பிட்டுட்டு மீட் பண்ணலாம். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஃபுட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருச்சு. நாங்கள் வந்து அது லெமன் ரைஸ் எப்படி கெட்டு போகும்ட்டு ரெண்டு வாய் எடுத்து சாப்பிட்டேன். கண்ணன் சார் தான் கண்டுபிடிச்சு சொன்னார் அது கெட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. இங்கே வந்து நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அண்ட் சவுத் இந்தியன் மீல் இருக்குன்றாங்க, பட் நான் வந்து அதை பார்க்கல. ஸோ நீங்கள் இப்படி வரீங்கன்னா இப்போ ரயில்வே விட்டு இறங்கி அப்படியே பிளாட்ஃபார்ம்லேயே வருது இந்த ஹோட்டல் ஃபுட் ட்ராக்னு சொல்லிட்டு. 110 ஆச்சு இந்த மீல் வந்து, இந்த மினி மீல். ஓகே, டேஸ்ட் வைஸ் பரவாயில்ல, 220 ரெண்டு மீல். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து வந்து மைசூர் ட்ரெயின் பிடிச்சி நம்ம வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் போக போகிறோம். அடுத்து அந்த வீடியோ வரும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. சென்னை டு பெங்களூர் டிராவல் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரெயினில் வந்து வந்து எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே காமிச்சிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்களா, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம போயிட்டு ட்ரெயினை வந்து பிடிக்கணும். பை பை பை.